அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இப்போது மக்கள் சார்பாக ஒரு கேள்வி இன்னைக்கு நான் கேட்கலான்னு இருக்கேன். கேளுங்க ஐயா. ஐயா, அதாவது இந்த ஜாதகத்தில் முடக்கு இருக்கு, ஜாதகத்தையும் முடக்கிருச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாங்க ஐயா. இந்த முடக்குங்கிறது என்னங்க ஐயா? அதற்கும் கர்மாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காங்க ஐயா? ரொம்ப சொன்னீங்கன்னா ரொம்ப உதவி இருக்கு. நல்ல கேள்விங்க ஐயா. இந்த கர்மாவே முதல் எங்கேருந்து வருது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இதுவரைக்கும் எத்தனையோ கருத்துக்களெல்லாம் நீங்கள் இந்த உலகத்தில் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த பதிவில் நீங்கள் பொறுமையோடு இந்த கருத்தை ஒரு இனிமையோடு நிதானமாக கேட்டிங்கன்னா உங்களுடைய உள்வினை கர்மா எங்கிருந்து உருவாச்சு, இதனுடைய இந்த கர்மானால் நாம் என்ன கஷ்டப்படுறோம், நாம் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு என்ன வரம் வாங்கி வந்தோம், நம்ம பாவ புண்ணியமெல்லாம் ஜாதக கட்டத்தில் போய் எப்படி எடுக்கிறது, நம்மளுடைய தோஷம்னு சொல்கிறோமே அந்த தோஷம் எப்படி கிரியேட் ஆகுது, நம்ம இந்த பூமியில் பிறக்கும்போது கொண்டு வந்த கர்மாவா இல்லை கடவுளே நம்மளுக்கு ஒரு தண்டனையாக கொடுத்த கர்மாவா இல்லை நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்த கர்மாவா, இதை எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக கேட்கணும்னா கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பொறுமையோடு கேளுங்க. உங்களுக்கு இதில் ஒரு பெரிய ஒரு ரகசியம் ஒன்று அடங்கியிருக்குது. அந்த ரகசியத்தை தான் இன்றைக்கி இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் பண்ணுறேன். இந்த முடக்கு நம்ம ஐயா கேட்டதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடக்குங்கிறத அந்த காலத்தில் பெரிய திறமையை கட்டி போட்டு வச்சுட்டா நம்மனால் அது இயங்க முடியுமா? முடியாது இல்லைங்களா ஐயா? முடியாது. அப்போது அதே மாதிரி ஜாதக கட்டத்தில் நமக்கு வேண்டிய யோகத்தை கடவுளே நம்மளுக்கு வந்து நாம் செய்த பாவத்தினால் அது முடக்கி வச்சிருச்சுன்னா அந்த பாவகத்தை அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியாது. அப்போது அந்த அனுபவிக்க முடியாமல் வெளி உலகத்தில் போய் நம்ம தேடி போன பிறவியில் செய்த பாவத்தை இந்த பிறவியில் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி வாழ்க்கையில் நீங்கள் எப்போ மேலுக்கு வர்றது, அப்போது அந்த கர்மா 12 ராசி கட்டத்துக்குள்ளே 27 நட்சத்திரத்தில் 9 கிரகங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆத்துமாத்துமான கர்மா, உங்கள் பூர்வ ஜென்ம கர்மா இதுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல முடங்கியிருக்குது. இந்த முடக்க மட்டும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஹைலைட்டாக வாழ்கிறதுக்கு இந்த உலகத்தில் சுதந்திரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் உங்கள் ஜாதகத்துக்குள்ளேயே இருக்குது. அப்போது அந்த ஜாதகத்துக்குள்ளே நாம் போன பிறவியில் நம்ம கர்மா வந்து நாம் என்ன செய்திருப்போம் உங்களுக்குள்ளே பெரிய குழப்பம் இருக்கும். என்னங்கய்யா, இப்போ நீங்கள் என்ன கர்மா பண்ணிட்டு வந்தீங்க, நாம் போன பிறவியில் நம்ம யாரை வந்து ஒரு வதச்சோம், யாரை வந்து நம்ம மனசை புண்படுத்தினோம், நம்ம தாத்தாவுக்கு சோறு போட்டோமா, நம்ம பாட்டனுக்கு சோறு போட்டோமா, நம்ம முப்பாட்டனுக்கு சோறு போட்டோமா, நம்ம கொள்ளுப்பாட்டனுக்கு சோறு போட்டோமா, அப்போ நம்ம அப்பாவுக்கு நம்மளை பெற்றவருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோமா, இவங்களுக்கெல்லாம் நம்ம சேவை பணிமடைகள் செஞ்சோமா, நம்மளுடைய உறவுகளுக்கெல்லாம் அரவணைச்சு போனோமா, நம்மளுடைய இந்த மாதிரி நாம் இரத்த சம்பந்த உறவுகளை இருந்து தான் இந்த உலகத்துக்கு நம்ம வெளியில் வந்திருப்போம். அப்போது வெளியில் வந்து நீங்கள் நிற்கிறீங்க, அப்படியே மேலே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 7 தலைமுறையில் ஒவ்வொருத்தரும் செய்த கர்மாவெல்லாம் நம்ம பிளட்டு ரிலேட்டிவாக இப்போ நீங்கள் கரண்ட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட தான் டெபாசிட் பண்ணியிருக்கோம். அப்போ இது தெரியாமல் நாம் ஜாதகத்துக்குள்ளே போய் தசாபுத்தி நல்லா தனிஞ்சிருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் ஜாதகத்தில் போய் பார்த்தேன் எல்லா கிரகங்களும் நல்லா வலிமையாக இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் என்னுடைய கடன் அடையலை, இன்னும் என்னோடய கர்ம தீர்ந்த மாதிரியே தெரியல, எனக்குள்ள ஒரு தாட்டு என்னமோ நான் வந்து ஒரு பின்தங்கின வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, அப்போ இதையெல்லாம் தாண்டி ஒரு கர்மா உங்களுடைய ராசி கட்டத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு பக்கத்தில் ரகசியமாக புதஞ்சிருக்கு. அப்போது அந்த ரகசியமாக புதஞ்சிக்கக்கூடிய அந்த முடக்கு தான் இன்றைக்கி இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த முடக்குங்கிறது ஒன்று உண்மை இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை எல்லாத்துலேயும் நல்லா யோசிச்சு பாருங்கள். 12 ராசி கட்டம் இருக்குதுங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. ஆனால் கிரகம் எத்தனை இருக்குதுங்க? 9 தான் இருக்குங்க ஐயா. ஆமாம், 12 ராசிக்கு 12 கட்டத்துக்கு 12 கிரகம் கொடுத்துருக்கலாமல்ல கடவுள், அப்போ ஏன் 3 கட்டத்தை மட்டும் வந்து எம்டி பண்ணி மீதி 9 கிரகத்தை வச்சுக்கிறாருன்னா, அப்போ நாம் செய்த 3 தலைமுறை கர்மாவுக்கு அது எந்த கட்டம் பிளாக் ஆகுதோ
அந்த கட்டத்துக்குள்ளே ஒரு ஏதோ ரகசியம் இருக்கிறனால தானே எங்கேயோ ஒரு பக்கத்தில் நீங்கள் கண்டிப்பாக கர்மாவில் மாட்டுவீங்கிறது கடவுளே படைச்சுத்தானே இதை உருவாக்கியிருக்காரு. 12 ராசிக்கு 12 கட்டம் கொடுத்துருந்தா எங்கே நீங்கள் சுற்றி வந்தாலும் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம். ஆனால் ஒரு வீடு சுத்தமாக இருக்குது, ஒரு வீட்டில் 4 கிரகம் இருக்குது, ஒரு வீட்டில் 3 கிரகம் இருக்குது, ஒரு வீட்டில் 5 கிரகம் இருக்குது, ஒரு 3 வீடு 4 வீடு காலியாக இருக்குது. அப்போ எங்கேயோ ஒரு ராசி கட்டத்துக்குள்ளேயே கடவுளுடைய கர்மா விளையாட்டு, அது ரகசிய விளையாட்டு தான். அப்போது இந்த இடத்துல தான் உங்கள் ஜாதகத்தில் முடக்கு இருக்குது. இந்த முடக்கை நீங்கள் எப்படியெல்லாம் அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த உலகத்துக்குள்ளே இதை நுழைக்க போகிறேன். இப்போ அப்பா செய்த பாவம்னு ஒன்று இருக்குமில்லங்கய்யா, நம்ம அறியாத வயசில் தெரியாததில் அப்பா செய்த பாவம்னு இருக்கும். அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தானா, அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தானே, என்னங்கய்யா? சரி, அப்போ தாத்தா இருக்கிறாரு, தாத்தாவுடைய கர்மா உயிர் எங்கே எழுதி வைக்கிறாருங்க? அப்போது மகனை விட்டுறாரு. அப்போ தாத்தா மாதிரியே முகம் இருக்குது, தாத்தா மாதிரியே அவருடைய நடை உடை பாவனை இருக்குது, அவர் தாத்தாவுடைய ஜீனு தான் அப்படின்னு இவர் சொல்லும்போது, அப்போ தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு சொந்தம்னா தாத்தாவுடைய பாவம் எங்கே போகுங்க? வெரி குட். அப்போ இந்த அப்போது இந்த கர்மா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்போ நீங்கள் போன பிறவியில் அந்த தாத்தாவுடைய பேரனாக நீங்கள் பிறக்கிறதுக்கு கர்மம் உங்களை செயல்பட வச்சுருக்குது. அதனால் நீங்கள் தாத்தாங்கிறீங்க. அதனால் அந்த கௌரவமே எங்கள் தாத்தா சம்பாரித்த சொத்து, நான் தான் அனுபவிக்கணுங்கிற விதியை நீங்கள் உருவாக்கிறீங்க. அப்போது இந்த ஜாதகத்தில் அந்த ஊழ்வினை தோஷந்தான் ஏதோ ஒரு வழியில் உங்களை கர்மாவை செயல்படுத்துது. அதனால தான் இந்த ஜாதகத்தில் எந்த ஒரு முடக்கை எடுக்கிறதா இருந்தாலும் சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு எந்த வீடு முடக்காகுதோ அங்கே தான் உங்களுடைய கர்மா ஒளிஞ்சிருக்கும். இதுதான் உங்களுடைய பெரிய ஒரு பொக்கிசமான ரகசியம். சரிங்க, ஏன் இப்போ இதில் வந்து நவகிரகங்கள் வந்து 9 இருக்கும்போது ஏன் சூரியனை மட்டும் நம்ம இதில் எடுத்துக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? நல்ல கேள்விங்க ஐயா. நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, 9 நவகிரகம் இருக்கும்போது சூரியனை மட்டும், அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் பிறக்கும்போது அந்த வீடு மட்டும் முடக்காகுன்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா? இதுதான் அற்புதமான கேள்வி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் அப்பா, அப்பாவோட உயிர் கரு போய் அம்மாவுடைய பனிக்கூடத்தில் கர்ப்பத்தில் வச்சு 10 300 நாள் சுமந்து நீங்கள் இந்த பூமிக்கு வெளியில் வரும்போது நீங்கள் என்ன பாவத்தை இவங்க வந்து விதைச்சாங்களோ அந்த கர்மாவை வாங்கிட்டு தான் நீங்கள் வெளியில் பிரசவமாகறீங்க. இதுதானே அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம், அந்த சூரியனுங்கிறது உயிர் கருவல்லவா? அப்பாவுடைய உயிரணுக்கள் வந்து அம்மாவுடைய கருவிக்குள்ளே போய் நாம் குழந்தை வடிவத்தில் இருந்து 300 நாள் பாவ உன்னித்த பதிவில் ஏட்டு எழுதி ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்து பிறந்த உடனே உங்களுக்கு ஒரு ஏட்டை பரட்டி, நீ இப்படித்தான் விதி, இனிமேல் இப்படித்தான் நீ வாழணும்னு சொல்லி உங்கள் கர்மாவை, நீங்கள் கர்மாவோடு தானே வெளியில் பிறக்கிறீங்க. அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் தானே இந்த உலகத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மகத்துவம். இப்போ பாருங்கள், விடிய வரைக்கும் நம்ம முழிச்சிட்ருக்குறோம், காலையில் சூரிய உதயமானால் அவங்கவுங்க செயல்படுறோம், மீதி எல்லா கிரகங்களுக்குமே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி சூரியனுடைய பிம்ப ஒளிக்குத்தானே உண்டு, என்னங்க ஐயா? அதனால தான் மேசத்து வந்து உச்ச வீடுன்னு சொல்லி மேசத்தை உச்சம்னு சொல்லி சூரிய உச்சத்தை அங்கே தான் வச்சாங்க. அப்போது அந்த காலச்சக்கரத்துக்கு 5 இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் போய் சிம்மத்தில் கொண்டு போய் சூரியனை ஆட்சி வீடுன்னு வச்சாங்க. அப்போது சூரியனில் இருந்து தான் அந்த மையப்புள்ளி உருவாகுது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சூரியனாகப்பட்டவர் பிறக்கும்போது, நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க ஐயா, நீங்கள் இன்றைக்கே போய் கதவை திறந்து உங்கள் பெட்டியை திறந்து பீர்வாவுக்குள்ளே உங்களுடைய ஜாதகம் இருக்குது, அந்த ஜாதகத்தை எடுத்து ஜோதிடர்கிட்டையே நீங்கள் வந்து சந்தேகம் கேட்குறக்கு முன்பு நீங்களே உங்களுடைய கர்ம பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். உங்கள் ஜாதகத்தில் இப்போ இது வரைக்கும் ராசி கட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் பாதசாரம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ராசிக்கு பாதசாரம்னு ஒன்று இருக்கும். சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, செவ்வாய் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, புதன் என்ன நட்சத்திர காலில் நிற்குது, இதெல்லாமே அந்த சாரம் இல்லாத ஜோதிடம் சோரம் போய்விடும். அதனால் அந்த சாரத்தில் நிற்கிது பார்த்தீங்க கிரகம். அதில் இப்போ நீங்கள் உங்களுடைய ராசி கட்டத்தை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ராசி கட்டத்தில் சூரியன் என்ற நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அந்த நட்சத்திரம் தான் நீங்கள் பிறக்கும்போது தாயுடைய கருவறைக்குள்ள கரு உருவான நட்சத்திரமே அதுதான். புரிஞ்சுங்களா ஐயா? பிறக்கும்போது
நீங்கள் அந்த கருவுடைய நட்சத்திரம் அப்பா வந்து கருவை உருவாக்கி கர்மாவை விதைச்சது அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் தான். அந்த வீட்டுக்குத்தான் இந்த ராசி கட்டத்தில் உங்களுக்கு முடக்கு உருவாகுது. புரிஞ்சுங்களா ஐயா? அப்போது ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அதுதான் உங்களுடைய கர்ம நட்சத்திரம். இப்போ நம்ம பிறக்காததுக்கு முன்னாடி அப்பா கட்டத்தில் அந்த கர்ம டெபாசிட் ஆகிருக்கும். அதை டிரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறாரு? அவருக்கு ஒரு கல்யாணம் வச்சு அவர் குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து நம்மளோட உயிர் கருவை கொண்டு போய் ஊராம் பொண்ணை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு எடுத்துக்கொண்டு அந்த பொண்டாட்டிங்கிற உரிமையாகி இவருடைய உயிர் கரு உருவாகி வாரிசுகள் வெளியில் வருது. அதானங்க ஐயா? அப்போது அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் தான் இந்த உலகத்தில் ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது இருந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதா இருந்தால், அந்த கர்மா நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நட்சத்திரத்தில் எந்த ஒரு சேவைகளும் செய்யக்கூடாது. அதுதான் கர்மா. அதை போய் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்கன்னா அது முன்னோர்களை வந்து நீங்கள் வந்து தொந்தரவு பண்ண மாதிரி. அந்த கர்ம நட்சத்திரம் தான் உங்கள் வாழ்க்கையில் அது புதஞ்சிருக்கிறதா. இப்போ குழந்தை பிறந்தாலோ, சீர் சீமந்தங்கள் நீங்கள் செய்கிறதாலோ, கல்யாணம் முக்கிறதுனாலோ, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லிக்கிறாங்கல்லங்க. உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு முன்னாடி உங்களை உருவாக்கின நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம். அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் அப்பாவுடைய ஜென்ம நட்சத்திரமா அந்த ஊழ்வனை கர்மம் செயல்படுது. அப்போ அந்த முடக்கு யார் வழியில் வந்தது? முன்னோர்கள் வழியில் வந்தது. முன்னோர்கள் கட்டி வச்சது யாரைய? குலதெய்வத்தை. அப்போ அந்த குலதெய்வத்தை போய் சாமிக்கு போய் வீடு வாசலாம் வலித்து குலதெய்வத்தை போய் தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு அன்னதானம் ஒன்று பண்ணிவிட்டு சாமிக்கு பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம்தான் உங்கள் கர்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே பிறக்கும். குலதெய்வத்தை வணங்காமல் கோவிந்தா கோவிந்தா என்று பல தெய்வத்தை வணங்கினாலும் பலனொன்றும் இல்லைன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்களா இல்லைங்களா? அதனால் கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணால் மட்டும்தான் முதல்ல உங்கள் அஞ்சாம் பாவம் முன்னோர்கள் அது வேலை செய்யும். குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு இந்த கர்மமணி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறக்குண்டான சரியான பரிகாரத்தை நம்ம எடுப்போம். அப்போது உண்மையாலுமே ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அந்த கர்ம தோஷம் இருப்பதனால இந்த கர்மாதோஷத்துக்கு அந்த முடக்க தோஷங்கிறத நீங்கள் எடுத்து அதை கண்டுபிடிச்சி அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் எந்த ராசி கட்டத்தில் போய் முடக்காயிருக்குதோ, அந்த முடக்கு எந்த பாவகம் வந்து நம்மளுக்கு லாக் ஆகிருக்குதோ, அந்த பாவகத்துக்கு உண்டான பரிகாரங்கள் அதுக்குரிய ஸ்தலங்கள் அந்த கோவில்களில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளே போய் உட்காந்து சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த முடக்கு தோஷம் நீங்கி வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதிக்க வந்தீங்களோ அந்த சாதனையை நீங்கள் சாதிச்சுட்டு இருப்பீங்க. புரிஞ்சுங்களா ஐயா? ஏன் அப்படின்னா அந்த முடக்கு நட்சத்திரத்துக்குள்ளே தான் ஒரு தோஷம் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் பாருங்கள் ஐயா, முன்னோர்கள் எல்லாம் நிறைய பேர் கோவில் கட்டி வச்சுட்டு போயிருக்காங்களா இல்லைங்களா? இந்த கோவில் எதுக்காக கட்டி வச்சுக்கிறாங்கன்னா அவங்கள் கட்டினவங்களுக்கும் அந்த முடக்கு தோஷம் இருந்திருக்குது. ராஜாக்கள் இருந்திருக்குது, மன்னர்கள் காலத்தில் இருந்திருக்குது, ஜமீன்தார் காலத்தில் இருந்திருக்குது. இப்போ அவங்களுடைய அமைப்புகள் எல்லாமே முன்னோர்கள் என்னமோ அறியாமல் தெரியாத தன்னடக்கமில்லாத ஒரு கர்மாவை இவங்க செஞ்சிட்டாலும் அதுக்குரிய பரிகார ஸ்தலங்களை கொண்டு போய் அந்த காலத்திலே ஜாதகம் பார்த்து நம்ம வந்து முன்னோர்களுடைய பாவத்தை நாம் செய்த பாவத்தையும் தீர்த்துட்டு நமக்கு கீழே அடுத்த சந்ததிகள் அடுத்த தலைமுறைகள் வந்தாலும் இந்த கோவில்களுக்கு வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு இந்த மண்ணை மிதிச்சிட்டு போனால் அன்னையோடு அந்த கர்மா தீருங்கிறது. அந்த காலத்திலேயே முடக்க தோஷ பரிகாரத்தை கோவில் வழியில் அந்த காலத்தை திசை திருப்பி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் கோவிலுக்கு போகாமல் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் உடைக்க முடியாது. ஏன் உடைக்க முடியாதுன்னா, இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் வாழ்கிறீங்க ஐயா? 120 வருஷமே வச்சுக்கோங்க. சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கரன் திசை 20 வருஷம். இப்போ நான் சொன்ன டோட்டலெல்லாம் கூட்டிங்கன்னா 120 வருஷம் வரும். இது ஒரு மனிதர் பிறந்து பூரண ஆயுளோடு வாழ்ந்தால், இந்த 120 வருஷம் வாழ்ந்தால் அவர் இந்த பூலோக பதவி விட்டு சிவலோக பதவி போயிடுவார். இதுக்கு அதுக்கு பேர் தான் பூரண ஆயுள் என்று பொருள். அப்போ இந்த பூரண ஆயில வாழ்ந்தவருக்கு 120 வருஷம். கோயில் எத்தனை வருஷம் வாழுதுங்க ஐயா?
கோயில் பழங்காலத்து கோயில் எல்லாம் எத்தனை வருஷம் வாழுதுங்க? 12 வருஷத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணி, அது ஓகே, அது பரவாயில்ல. 12 வருஷத்துக்கு ஒருக்கா பழசை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணி மறுபடியும் அதுக்கு பவர்ஸ் கூட்டி சக்தி ஊட்டி அதுக்கு உருவேற்றுறாங்க. நான் சொல்கிறது கோயில் 5000 வருஷம் 4000 வருஷம் பெரிய பெரிய சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள், யோகிகள், சித்தர்கள் இவங்களெல்லாம் போய் கோவில்லையே சிவனையும் பெருமாளையும் வழிபாடு பட்டுட்டு கோவில்லையே ஒரு ஓரத்தில் ஜீவசமாதி ஆயிட்டாங்கன்னு பழைய கால கோயிலெல்லாம் சித்தர்கள் குடியிருக்காங்களா இல்லைங்களா? இருக்காங்களாங்க ஐயா. அப்போது நாம் 120 வருஷம் வாழ்கிறோம், கோவில் 5000 வருஷம் வாழுது, எங்கே சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லுதுங்க? கோவிலில் தாங்க ஐயா. கோயில் தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைங்களே. கோயில் தாங்க. அப்போ கோவிலில் தான் அந்த சக்தி இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்களுடைய கர்மாவை உடைக்கிறதுக்கு 120 வருஷம் பெருசாக 5000 வருஷம் பெருசான்னு சொல்லுங்கள். 5000 தாங்க. அப்போ 5000 வருஷம் உள்ள அலைகள் வந்து எத்தனை அந்த சிவனுக்கு, இப்போ சிவன் கோயிலே உங்களுக்கு முடக்கு தோஷத்துக்கு ஒரு கோயில் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கோவிலில் எத்தனை முடக்குகளுக்கு உண்டான கோவில்கள், எத்தனை பழங்களை ஊற்றி சாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பால் கூட ஊற்றிருப்பாங்க, பன்னீர், தேன், இளநீ, மஞ்சநீர், திருமஞ்சனம், அபிஷேக, பொங்கல், நைவேத்தியம் இத்தனையும் செஞ்சு அந்த சிவனை வந்து சிவனாக பார்த்து அந்த கருவறைக்குள்ள ஒரு கிரானங்கள் வரும்போதும் கூட பாதுகாப்பு பண்ணி வச்சு நல்ல சக்தியோடு அந்த கருவறையை புத்தியோடு அவங்க வேலை செஞ்சு அந்த காலத்தில் வச்சுருக்காங்களா இல்லைங்களா? அப்போது நம்ம வீட்டை அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்க முடியுமா? என்ன தான் வாஸ்து இருந்தாலும் முடியாது இல்லைங்களா? அப்போது அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான கோவில், அந்த முடக்க தோஷத்துக்குள்ள ரகசியமாக அந்த கோயில் அடங்கியிருக்குது. உங்கள் ஜாதகத்துக்குள்ள உண்மையாலுமே ஊழ்வினை கோயில், கர்மவினை கோயில் அதுக்குள்ளே இருக்குது. அந்த ஜாதகத்தை கணிச்சு பார்த்தா கரெக்டாக உங்களுடைய ஜாதகத்தில் அப்பாவுடைய கருவறையிலேருந்து உயிர் உருவாகிற நேரத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கரண்ட்டில் வாழ வரைக்கும் அந்த கர்மம் கூட வர்றத ஒரே ஒரு இடத்துல போனால் மட்டும்தான் விட்டுட்டு வர முடியும். அது எந்த வீடு அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து அப்பாவுடைய கர்மா வழியில் போய் அந்த கோவில், பழையகால கோயில், பழையகால தெய்வங்கள், அந்த கோவில் தான் உங்கள் ஜாதகத்துக்குள்ள ரகசியமாக இருக்கும். அது ஏன் இந்த பதிவில் உங்களால் சொல்ல முடியாது அப்படின்னா, இந்த பதிவில் ஏன் உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னா, உங்கள் ஜாதகம் தெரியாமல் என்ன கோயிலை நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ பொதுவாக ஒரு நட்சத்திரத்துக்கு ஏதோ ஒரு கோவிலில் அவங்க சொல்லி நீங்கள் போயிட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது வேலை செய்யலைன்னா நம்மளுக்கு என்ன, என்னங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அதை பலனடையிலேன்னு கேள்வி கேட்டக்கூடாது. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கொண்டாங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் டயத்தை போட்டு ஜாதகத்தை கணிச்சு நீங்கள் சூரியன்ன்ற நட்சத்திரத்துக்கு உங்களுடைய கர்மவினை கோவில் யார், உங்களுடைய முடக்கு யார், ஊழ்வனை தோஷத்துக்கு உண்டானவர் யார், தாய் வழி கர்மா எது ஆர், தந்தை வழி கர்மா எது, நீங்கள் பிறக்கும்போது வந்த கர்மா என்ன, இது எல்லாம் கணிக்காமல் பொதுவாக ஒரு கோயிலில் போய் நீங்கள் வாட்டுக்கு சாமி கும்பிட்டு வந்தால் பலன் எப்படி கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்காது ஐயா. என்னங்க ஐயா? அது தெரிஞ்சு பண்ணாதான் சரியா? ஆ, ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, எனக்கு என்னை அப்படியே ஸ்கேன் பண்ணி ஒரே ஒரு மாத்திரை கொடுங்கன்னு கேட்டால் டாக்டர் கொடுப்பாருங்களா? அவர் என்ன பிரச்சனை இருக்குதோ அதை முதல்ல கண்டுபிடிச்சி ஸ்கேன் பண்ணி பார்த்து ரிப்போர்ட் எடுத்து அது மூலியமாக தான் கொஞ்சம் எடுத்து, ஐயா உங்களுக்கு இந்த பிரச்சனை, இதுக்கு தீர்வுக்கு இதுக்குண்டான மெடிசன், இது இப்படி இப்படித்தான் சாப்பிடணும்னு அது முறையாக சொல்லி அந்த உயிர் வாழ வைக்கிறாரு டாக்டர். அவர் ஒரு தெய்வ வடிவத்தில், கரெக்டுங்களா ஐயா? அப்போ உங்களோட கர்மா எங்கே செயல்படுது அப்படின்னா, இந்த முடக்கை நீங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்குரிய நட்சத்திரம் என்னென்னு தெரிஞ்சு வச்சுங்க. உங்கள் ஜாதகத்தில் சூரியன்ற நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க, அந்த வீட்டுக்கு முடக்க இந்த பதிவில் எந்த வீடு லாக் ஆகிருக்குதுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீட்டில் சொல்கிறேன். அந்த வீட்டு நீங்கள் பாருங்கள் உங்களுடைய லக்னத்துக்கு அது எந்த வீடு. இப்போ லக்னத்துக்கு ஒரு 7வது வீடுனே வச்சுக்கோங்க, அப்போ லக்னத்துக்கு 7வது வீடே முடக்கு. அப்படி ஒரு முடக்கு ஆகிப்போச்சுன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னந்தான் ஒன்று, 7ஆம் இடம்ங்கிறது மனைவிஸ்தானம். ஒரு ஆணுடைய ஜாதகத்துக்கு 7ஆம் இடம் மனைவி. அவருக்கு நல்ல மனைவி அமையாமல் ஆடம்பரம் இருந்தும் வீடு அரண்மனை மாதிரி இருந்தும் அந்த மனைவியை ஒரு சந்தோஷமாக அவர் அனுபவிக்க முடியாது. புரிஞ்சுங்களா ஐயா? சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. ஏன் அப்படி? 7ஆம் இடத்துல தான் அவரோட கர்மா உட்கார்ந்துருக்குது. கரெக்டாக சொன்னீங்க, 7ஆம் இடத்துல தான் அந்த கர்மா உட்கார்ந்துருக்குது. அப்போ அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கர்மா போன பிறவியில் நீ மனைவிக்கு சோறு போடாமல் மனைவியை கட்டி வச்சு அடிக்கிறதும், மனைவியை துன்புறுத்துறதும், அந்த மனைவி இருக்கவே இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகிறதும், இங்கே வாழ வேண்டிய தாம்பத்திய சந்தோஷத்தை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்குறதும், தெரிஞ்சிருந்தே நம்மளுடைய மனசுக்குள்ளே திருடுத்தனமாக வாழ்கிறதும், இது எல்லா கர்மாவும் போன பிறவியில் நாம் செய்த ஊழ்வினை கர்மா தான் உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடம் முடக்கு.
அப்போ அந்த ஏழாம் இடம் முடக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன அனுபவிச்சிட முடியும், நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமையாது, நல்ல ஒரு நட்பு வட்டங்களில் எதையும் அனுபவிக்க விடாது, ஒரு அங்கீகாரமான உறவுகளில் போய் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது. ஏழாம் இடம் என்பது தாம்பத்திய வாழ்க்கை, பூர்த்தி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். இப்படியெல்லாம் அந்த ஜாதகத்தில் ஒரு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஏழாம் பாவம் முடக்காயிட்டால் இந்த கர்மாவை அவர் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பார். இது எப்போத்தான் அதுக்கு ஒரு தீர்வு வேணுங்கய்யா? அந்த கோயில் எதுன்னு கரெக்டாக சொன்னீங்க. இப்போ இது மனிதனால் செயல்படுது, மனிதர்கள் தான் கோயிலை கட்டி வச்சாங்க. தெய்வத்தை விட ஒரு காலத்தில் மனிதர்களுக்கு மகிமை ஜாஸ்தி. ஏன்னா சாதாரண ஒரு மண் பூமியாக இருந்த இடத்த மனிதர்கள் தான் கோயில் கட்டி ஒரு மகிமைப்படுத்தி புண்ணியம் பண்ணி வச்சாங்க. மனிதர்களுக்கு சக்தி அதிகம்தான், ஆனால் பிரபஞ்சத்துக்கு அதை விட சக்தி அதிகம் அல்லவா? ஐயா, நீங்கள் கோவிலுக்கு போய் அந்த கர்மா உடைக்கிறதுக்கு கோவிலில் சக்தி இருக்குது, ரைட்டு. ஆனால் நம்ம வீட்டுக்கும் கோயிலுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு என்னென்னா, அந்த கோயில் கட்டுறவங்க எல்லாமே பழைய காலத்து கோயிலெல்லாம் பாருங்கள், பஞ்சபூதத்தை வச்சு கட்டியிருப்பாங்க. பஞ்சபூதத்தை வச்சு தான் கட்டுவாங்க கோயில். அது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? பஞ்சபூதம்னா நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம். இந்த பஞ்சபூதத்தினுடைய சக்திகள் எல்லாம் ஒரே நேர்கோட்டுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அந்த கோவிலுடைய பாலக்கால் போட்டு 1000-2000 வருஷம் நிலச்சி நிற்கிறது. காரணம், இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதம் எப்படி நிலச்சி நிற்கிதோ அதுபோல் 5000 வருஷம் நிற்கிறக்கு அந்த பஞ்சபூத சக்தி வச்சு தான் சாமி சிலையை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் இந்த கோயில்கள் எல்லாம் 5000 வருஷமாயும் எத்தனையோ கிராணங்களை எல்லாம் தப்பிச்சிருக்கிறதுக்கு காரணம். அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம் உங்களுக்கு எதுன்னு தெரியணும் அல்லவா? என்னங்கய்யா? அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம் உங்களுக்கு எதுன்னு தெரிஞ்சா தானே நீங்கள் போய் செய்ய முடியும், இல்லாட்டி கண்டிப்பாக தெரியாது. அப்போ இந்த முடக்கு தோஷத்தை கடவுள்கிட்டத்தை கொண்டு போய் ஒப்படைக்கணும். நாம் பிறக்கும் போது கொண்டு வந்த கர்மாவை, நாம் இருக்கும் காலத்தில் கொண்டு போய் இந்த கர்மாவை சுத்தப்படுத்தி, நீங்கள் பாவ ஆத்மாவை இந்த பூமியில் பிறந்து பூலோகத்தில் எல்லா புண்ணியத்தையும் செஞ்சுட்டு இந்த பூலோகத்தை விட்டு நீங்கள் போகும்போது புனித ஆத்மாவாக போகணும்னா உங்கள் கர்மாவை கொண்டுட்டு போகாதீங்க, கர்மாவை நிவர்த்தி செய்யுங்க. என்னங்கய்யா? அப்போ கர்மாவை சுத்தப்படுத்துங்க. கர்மாவை சுத்தப்படுத்திட்டு உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த கர்மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் உங்களோட நில் பண்ணுங்க. ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா ஐயா? ஒரு காந்தம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஒரு காந்தம்ங்கிறது ஒரு தாத்தாவாக வச்சுக்கோங்க. ஒரு இரும்பை கொண்டு போய் வச்சா ஒட்டு மோட்டாதா? அப்போ ஒட்டுனோடனே காந்தம்ங்கிறது தாத்தா, அவருக்கு பிறந்த வாரிசுக்கு அந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆயிருமா? சரி, இன்னொரு இரும்பை கொண்டு போய் வைங்க, ஒட்டு மோட்டாதா? அப்போ அது பேரனுக்கு வைங்க, பேரனுக்கு வந்துருச்சு அந்த கர்மா. இன்னொரு இரும்பு கொண்டு போய் வைங்க, அந்த காந்தத்துக்கு நேர் இன்னொன்று வைங்க, ஒட்டு மோட்டாதா? அப்போ அதை கொண்டு போய் நம்ம கொள்ளு பேரனுக்கு வைங்க. இப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி தலைமுறை தலைமுறையாக இந்த கர்மா தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல கொண்டு போய் காந்தத்துக்கு இரும்பு ஒட்டிக்கிட்டே இருக்குதுல்ல, இந்த இடத்துல ஒரு மரக்கட்டை செஞ்சு கொண்டு போய் கரெக்டாக வச்சு வச்சிக்கினே இப்போ ஒட்டுமா? அந்த மரக்கட்டையை கொண்டு போய் வைக்கிறவர் யார்? மரக்கட்டை வச்சுட்டு அடுத்த வாரிசு புனிதமாக பிறந்துட்டு அந்த மேலே இருக்கிற கர்மாலாம் இந்த அடுத்த இதுக்கு வராதில்ல. இதுதாங்க ஐயா கர்மா, தொடர்ந்து வரக்கூடிய கர்மாவை அதை நில் பண்ணணுங்கிறதுக்கு பேர் தான் இந்த உதாரணத்தை சொன்னவங்களுக்கு. அப்போ நாம் இந்த பூலோகத்தில் நம்ம ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் நாம் என்ன கர்மாவை வாங்கி வந்திருந்தாலும் அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து ஜாதகத்தில் முழுமையாக கண்டுபிடிச்சி ஒரு காலம் இல்லைனாலும் ஒரு காலம் நம்ம நல்லா இருக்கிறதுக்காக, நம்ம வாரிசுகள் எல்லாம் நலமடைஞ்சு வளமடைஞ்சு வர்றதுக்காக இந்த கர்மா தோஷத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி சரியான கோவிலுக்கு போய் நீங்கள் கர்மாவை நிவர்த்தி பண்ணி அங்கே பூஜை புனஷ்டானங்கள், சகசரநாம பூஜைகள், ஓமங்கள், வழிபாடுகள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு உங்களுடைய பாவத்தை எல்லாம் கழித்து உங்கள் ஜாதகத்தவே யோகமாக மாற்ற முடியும். கண்டிப்பாக மாற்ற முடியும். ஏன்னா நம்ம யாரை நம்பி செய்கிறோம்? சரியான கடவுள்கிட்ட வழிகாட்டி வழிகாமிக்க போகிறோம். அப்போ கடவுள் பொய்யாயிருவாரா? ஐயா, நம்ம அதாவது அந்த காலத்தை சொல்லுவாங்க, சக்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தி உள்ள உள்ளே பெக்கோன்னு சொன்னாங்க. 16 வதபதன்னு பெக்கலை, எல்லாம் அறிவோடு பெற்றாங்க. அதனால் எல்லாமே தாய் தந்தைகள் பேச்சை கேட்டாங்க. அன்னைக்கு எல்லாருமே தாய் தந்தைகளுக்கு வந்து தூணாக நின்னாங்க. அப்போ அந்த காலத்தில் சக்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தி உள்ள உள்ளே பெக்கோன்னு சொல்லி அன்னைக்கு அறிவோடு பெற்று இந்த கர்மாவை ஆளுக்கு ஒரு கர்மாவை டிரான்ஸ்ஃபரை பிரித்து எல்லாரும் சுத்தப்படுத்தினாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பெற்று வச்சுருக்கோம், அவங்களுக்கே இவ்வளவு கர்மா வந்துருச்சுன்னா இந்த குழந்தைகளுக்கு என்னைக்கு வந்து இந்த கர்மாவை போய் கண்டுபிடிச்சி நீங்கள் எப்போ சரி பண்ணுவீங்கன்னு. அப்போ இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி நம்மளை அறியாமல் என்னமோ ஒரு இயக்கத்தில் கொண்டு போய் விட்டுருச்சுங்களா? அப்போ இனிமேலாவது இந்த கர்மாவில் இருந்து கண்டிப்பாக நம்ம நிவர்த்தி ஆகணும்னு சொன்னால், இந்த முடக்கு தோஷத்தை யாரெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த ஊழ்வினை கர்மாவிலிருந்து
நாம் கருவறையில் சுமக்கும் போது 10 மாதம் நீங்கள்லாம் என்னென்ன நினச்சிருப்பீங்க? அதாவது கருவறைக்குள்ள கருப்பாக ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடைக்கையில் இந்த பூமிக்கு வரும்போது நீங்கள் என்னென்ன நினச்சிருப்பீங்க? இந்த பிறந்ததுக்கப்புறம் வந்து தான் அம்மா தெரியுது, அப்பா தெரியுது, தாத்தா தெரியுது, பாட்டி தெரியுது, இந்த உலகத்தில் கண்கொள்ளாத காட்சிகள் எல்லாம் தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனால் 10 மாதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் என்னென்னலாம் நினச்சி இந்த பதிவில் இறைவன் கொடுத்தாரோ அதையெல்லாம் அனுபவிக்கத்தான் வந்தீங்க. அதுக்கு இடையில் இருக்கிறது தானே கர்மா. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் எல்லாருமே ராஜயோகமாக பிழைப்பீங்கள்ல. இதில் யாருமே, இதில் ஏழை பணக்கார யாரையுமே சொல்ல வரல. அவங்கவுங்க பிறக்கும்போது புண்ணியத்தை பொறுத்து தான், போன ஜென்மத்தில் நம்ம என்ன புண்ணியங்கள் பண்ணி வச்சோமோ அந்த புண்ணியத்தில் இன்றைக்கி நல்லா வாழ்கிறாங்க. ஒருத்தர் கேட்டார், என் ஜாதகத்திலைங்க எங்கூட படித்தவர் இடம் வாங்கிட்டார், வீடு வாசல் கட்டிட்டார், தொழில் பண்ணிட்டாரு, நல்லா இருக்காரு, ஆனால் நான் இன்னும் அப்படியே தான் இருக்கிறேங்கன்னு ஒருத்தர் கேட்டார். அதுக்கு ஒரு கருத்து என்னென்னா, டேட் ஆஃப் பர்த் ஒன்று தான், டைம் ஒன்று தானே வச்சுக்கோங்க. அவங்க அப்பா செஞ்ச புண்ணியம் வேறு, நீங்கள் செஞ்ச பாவங்கள் வேறு. அவர் செஞ்ச புண்ணியத்தினால அவருக்கு எல்லாமே முன்னாடி கிடைக்குது, நீ கர்மாவெல்லாம் கழிச்சிட்டீன்னா பின்னாடி கிடைக்க போகுது. இதில் இதில் மற்றவங்களை பற்றி வேற்றுமையாக நினைக்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வாழ வேண்டாம். உங்களுடைய சுய அறிவை வச்சு இந்த பூலோகத்தில், இந்த பூமியில் நீங்கள் 4 தெரிஞ்சு நல்ல விதமாக கற்றுக்கிட்டு இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ கற்றுக்குங்க. அதுக்கு அந்த ஊழ்வினை தோஷத்தை கண்டுபிடிங்க. உங்களுக்குன்னு ஒரு முடக்கு இருக்குதுங்கிறத இன்றைக்கி நீங்கள் எழுதி வைங்க. அதை எப்படியாவது கண்டுபிடிங்க, அதை தேடுங்க. ஒரு முறை நீங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க. அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து உங்கள் பாவகத்தில் எத்தனாம் பாவம் முடக்காயிருக்குதுன்னு பாருங்கள். அந்த பாவகம் முடக்காயிருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அதிலிருந்து உங்களால் வெளியில் வரவே முடியாது, கண்டிப்பாக வர முடியாது. அதை நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீங்கள் மேலே வர முடியும். ஏன்னா நிறைய பரிகாரங்கள், பூஜைகள், யாகங்கள், ஓமங்கள் எல்லாம் செய்து வச்சும் கூட அந்த கர்மவினைக்குண்டான கோவிலுக்கு போய் அந்த 5000 வருஷம் பழமை வாய்ந்த தெய்வத்துக்கிட்ட போய் நீங்கள் முறையிட்டு விளக்கு போட்டு உங்கள் கர்மத்தை எல்லாம் நான் நீ தான் தீர்த்து கொடுக்கோன்னு சொல்லி நம்பிக்கையோடு போய் நீங்கள் போய் அந்த சரணாகதி அடைகிறீங்க பாருங்கள், அங்கே தான் உங்கள் கர்மாவை எடுத்து விடுறாரு. அப்போ இந்த ரகசியம் உங்களுக்கு வேணுமல்லவா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் எங்கே முடங்கியிருக்குது, அதுக்குரிய கோவில்கள் எல்லாம் என்ன, அதுக்கு தான பரிகாரம் என்ன, அதுக்கு குளி, அதுக்கு நீர் பரிகாரம் என்ன, யாத்திரை பரிகாரங்கள் என்ன, நீங்கள் வீட்டில் இருந்தே செயல்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் என்ன, பரிகாரம் கோவிலுக்கு போய்த்தான் நடக்குமா, இல்லை நாம் வீட்டில் வச்சு வணங்குறதுனால நடக்குமா, நாம் செய்யக்கூடிய தர்ம பரிகாரங்கள் என்ன, தான பரிகாரங்கள் என்ன, இப்படி பல விதமாக இருக்கிறனால உங்கள் ஜாதகத்துக்கு எந்த மாதிரி பரிகாரம் கனெக்டிட் ஆகுதுங்கிறது தெரியணும். இது தெரியாமல் கண்டிப்பாக உங்களால் செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இதனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நம்ம பாருங்கள், நீங்கள் அந்த தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையில் ஒரு டைம்ல நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க உங்களுடைய கர்மம் என்ன, நீங்கள் எங்கே செயல்பட்டு போயிட்டுருக்கிறீங்க, உங்கள் போகிற பாதை சரியாக இல்லை, அந்த பாதையில் முள்ளு கல் இருக்குதா, இது எல்லாம் உங்களுக்கு தெரியலனா இந்த முடக்கை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வழிகள் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த முடக்கை தெரிஞ்சுக்கணும். இந்த முடக்கு ராசினா என்ன உண்மையாலுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் கர்மாவுக்குள்ளேயே கஷ்டப்பட்டீங்க, வழி தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தீங்க, இனி அப்படி இருக்க வேண்டாம். உங்கள் ஜாதகத்தில் 12 ராசி கட்டத்தில் 9 கிரகம் போகும், மீனி 3 கிரகம், 3 கட்டம் வந்து உங்களுக்கு எங்கேயோ ஒரு பக்கத்தில் 3 கட்டம் எம்டிஎத்தை இருக்கும், கரெக்டுங்களா? அது இல்லாமல் ஒரு ஜாதகம் பிறக்காது. ஏன்னா 9 கிரகத்துக்கு 9 கணக்கு போட்டால் 3 கட்டம் எம்டிஎத்தை நிற்குது. அந்த கட்டத்துக்குள்ளே எந்த நட்சத்திரத்தில், எந்த சாரத்தில், எத்தனாவது டிகிரியில், எத்தனாவது பாதசாரத்தில், எத்தனை வெகுளையில், எத்தனை செகண்டுக்குள்ளே இந்த கர்மா உள்ளே புகுந்து உங்களை செயல்படுத்துதுங்கிறத கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை கொடுங்க. பார்த்து இந்த விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் அந்த இடத்துக்கு போய் நிவர்த்தி பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் காலம் வாழ போகிறீங்க. பாருங்கள், பிறந்ததுலேருந்து 20 வருஷத்துக்குள்ளே இளமையாக வாழ்கிறீங்க, குழந்தையாக வாழ்கிறீங்க. 20லேருந்து 40 வயசுக்குள்ளே தான் உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரு கரு உருவாக்குறீங்க. அதுக்கப்புறம் 40லேருந்து 60க்குள்ளே குழந்தை பெற்று கடமை முடிச்சிடுறீங்க. 60 வயசுக்கு மேலே ரிட்டையர் ஆகிடுறீங்க. இந்த 20க்கும் 60க்கும் இல்லாத 20லேருந்து இந்த 40 வயசுக்குள்ளே உங்களோட தேடல் என்னவோ அது வாழ வேண்டிய சுகபோகமான வாழ்க்கை எல்லாமே அந்த 40க்குள்ளதான் இருக்குது. இந்த 40க்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கையை இந்த கர்மா தெரியாமல் காலத்தை வீணாக்க வேண்டாம். வாழ வேண்டிய வயசு நீங்கள் வாழணும்.
அதுக்குரிய கர்மாவை நீங்கள் சுத்தப்படுத்துங்க. எப்படியெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீங்கன்னு எனக்கு ஒரு தகவலை கொடுங்க. வேறு லெவலில் நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பதிவில் உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை கொடுக்க போகிறேன். இந்த முடக்கு நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நீங்கள் ஒரு நோட் ஒன்று எடுத்துக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. இதில் இருந்து அவங்கவுங்களுக்கு முடக்கு நட்சத்திரம் என்னங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடு தான் அது முடக்குங்கிறத சொல்கிறேன். இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு உங்கள் ஜாதகத்தவே நீங்கள் முடக்கு எடுத்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுக்கு ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் கர்மாவை பற்றி நம்ம பேசினோம். உங்கள் ஜாதகத்தில் சூரியன்ற நட்சத்திரத்துக்கு தான் முடக்குன்னு சொன்னீங்களே, எந்த வீடுங்கிற ரகசியத்தை இன்றைக்கி நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாமா? இத்தனை காலமாக நீங்கள் தெரிஞ்சுக்காத ஒரு ரகசியத்தை இன்றைக்கி உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்களே முடக்க கண்டுபிடிச்சி அதுக்குண்டான பலனை தேட போகிறீங்க. அந்த தேடல் தான் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. ஒரு உதாரணம், உங்கள் ஜாதகத்தில் பாதசாரம் இருக்குதல்லவா, அந்த பாதசாரத்தில் சூரியன் என்ற நட்சத்திரம், சூரியன் நின்ற நட்சத்திரம் பாதசாரத்தில் கரெக்டாக எடுங்க. சூரியன் என்ற நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமாக இருந்தால் உங்களுக்கு முடக்கு கும்பந்தான், கும்பராசி தான் உங்களுக்கு முடக்கு. அந்த கும்பத்தில் யார் இருக்கா, சனி இருக்கா. சனியோட வீடு காலச்சக்கரத்துக்கு, அது 11 மூத்தவருடைய வீடு. அது ஜாதகத்தில் வந்து பாருங்கள் உங்கள் லக்னத்துக்கு அது எத்தனாம் பாவகமோ அத்தனாம் பாவகம் அது முடங்கிடும். அந்த பாவகத்தை நீங்கள் என்றைக்கு உடைக்கிறீங்களோ அன்றைக்கி அந்த கர்மம் உங்களை விட்டு ரிலீஸ் ஆயிரும். கண்டிப்பாக அந்த சூரியன்ற நட்சத்திரம் தான் உங்களோட ஜாதகத்தில், அது சுவாதி நட்சத்திரம். அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு கும்பராசி தான் முடக்கு வீடு வரும். அப்போ இத்தனை காலம் கிளம்பிச்சு இப்போ தான் நீங்கள் இந்த முடக்கே கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போது இந்த முடக்கு தோஷத்தில் இருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்குமே. சுவாதி நட்சத்திரத்தை இதுவரைக்கும் நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தீங்க. அடுத்த பதிவில் விசாக நட்சத்திரத்தை பற்றி நம்ம இது வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம். உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஜாதகத்தை கணிச்சு ஃபோன்லேயே உங்களுக்கு கர்ம ராசி கண்டுபிடிச்சி உங்களுக்கு உண்டான கர்ம பரிகாரத்தை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கு என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த பதிவுகள் எல்லாம், இது உங்களுக்காகத்தான். இது அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பதிவை உங்களுக்கு முழுமையாக சமர்ப்பணம் பண்ணுறேன். இதை கற்று, இதை வழி நடத்தி, இதைய எப்படியெல்லாம் இந்த முடக்க கண்டுபிடிச்சி இப்படியெல்லாம் பேச வச்சு அழகு பார்க்க நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும், இந்த முடக்க கண்டுபிடிச்ச குருமார்களும் அவங்களுடைய குடும்ப பாரம்பரிய வம்சாவளிகளும் எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுக்காக இந்த நேரத்தில் நான் வந்து அடியேன் சுப மாரிமுத்தாக இருந்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த முடக்கு கோயிலுக்கு, இந்த முடக்கு தோஷத்துக்கு உண்மையான பரிகாரங்கள், எளிமையான பரிகாரங்கள் நீங்களே வாழ்க்கையில் செஞ்சு, ஆதிகால பரிகாரங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, அதை செயல்படுத்தினா மட்டும் போதும், வாழ்க்கை எங்கேயோ போயிடும். கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைங்க, உங்களுக்கு நான் பார்த்து பலன் சொல்கிறேன். இன்றைக்கி நான் கொடுத்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் எத்தனையோ கர்ம வினைகளை பற்றி தெரியாமல் இருந்திருப்பீங்க. இந்த பதிவில் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பரிகாரங்கள், எளிமையான பரிகாரங்கள். நேராக நீங்கள் கடவுளை தான் கெட்டியாக பிடிக்க போகிறீங்க. அந்த பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு அதிகாரமாக வாழ்ந்து இந்த பூலோகத்தில் நல்ல சிறப்பாக வாழ்றதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பதிவை செய்யுங்க. நம்ம பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து, திருப்பூரில் இருக்கேன். 30 ஆண்டு காலமாக நம்ம ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு காலமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நம்ம ஜோதிடம் பார்த்து வழிகாட்டி நிறைய மக்களுக்கு நிறைய சேவைகள் செஞ்சுருக்கேன். நிறைய கோயில் கட்டி வச்சுருக்கேன், கும்பாபிஷேகங்கள் பண்ணி வச்சுருக்கேன், அன்னதானங்கள் நிறையா பண்ணி வச்சுருக்கேன், புண்ணிய யாத்திரைகள் நிறைய போய் வந்திருக்கேன். மக்களுக்காகவே நான் உங்களுக்கு உழைக்க தயாராக இருக்கேன். இந்த ஜோதிடம் வந்து என்னுடைய ஒரு பாரம்பரியமாக, என்னுடைய அப்பா, தாத்தா, முன்னோர்கள் இதெல்லாம் எங்களுடைய குலத்தொழில் இது. அதனால் நாங்கள் பாரம்பரியமாக திருவள்ளுவர் குல வம்சம், வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா 1000 பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வள்ளுவர் வாக்கு அப்படின்னு போடுங்க, அப்படி இல்லைன்னா சுபமாரிமுத்துன்னு போடுங்க. இதில் பரிகாரங்கள் நிறையா கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் சந்தித்து நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துடும். அதனால் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு தகவல் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சிகள். என்றைக்கும் உங்களோட நான் வாழ்கிறேன். உங்களுடைய குடும்பத்தில் நான் ஒருத்தராக இருந்து குடும்ப ஜோதிடராக நான் இருப்பேன். கண்டிப்பாக ஆயுள் உள்ள வரைக்கும் உங்களுக்காக இந்த ஜோதிடத்துக்கு உழைச்சி உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நான் வந்து
ஒரு ரத்த உறவில் நான் வந்து இந்த பூர்வ ஜென்மத்தில் உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.